குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எர்த்னா என்னன்னு பார்க்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எர்த்னா என்னன்றதை சிம்பிளாக லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம், அதை டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நெசசிட்டி ஆஃப் எர்த்திங், எர்த்திங்கோட அவசியம் என்ன? எர்த்துன்றது நம்ம பொதுவாக எலக்ட்ரிக்கல் வேலையில் சொன்னால் எர்த்துன்னா நமக்கு தெரியும், தேவையில்லாத ஷார்ட் சர்க்கியூட் கரண்டாக இருந்தாலும் சரி அல்லது லீக்கேஜ் கரண்ட், இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவையற்ற ஒரு இடையூறான சப்ளையை பூமிக்கடியில் கொண்டு செல்லும் ஒரு சிஸ்டத்துக்கு பேர் எர்த்துன்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை வந்து ப்ராப்பராக எப்படி எர்த் பண்ணுறது, எர்த்தோட அவசியம் என்ன அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ ஜென்ரல் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் எர்த்திங், எர்த்து செய்வதனால் என்ன நன்மைகள் ஏற்படுகிறது? எர்த்து செய்யும் பொழுது நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி தான் கண்டக்டர் கடத்தியில் ஏற்படக்கூடிய இன்சுலேஷன் ஃபால்ட்னால் ஏற்படக்கூடிய டேமேஜ், இன்சுலேஷன் டேமேஜ், இன்சுலேஷன் ஃபால்ட்னால் ஏற்படக்கூடிய அந்த லீக்கேஜ் கரண்ட், மெட்டல் பாடி அதாவது எலக்ட்ரிக்கல் டிவைஸில் இருக்கக்கூடிய மெட்டல் பாடிகளில் டச் ஆகும்பொழுது அதை நாம் தொடும் பொழுது நம்ம மீது மின்சாரம் தாக்காமல் இருப்பதற்காக, நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த எர்த்தை பூமியில் ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் செய்து அதிலிருந்து வரும் காப்பரோ அந்த ஜிஐ ஒயரோ நம்ம எடுத்து அந்த எலக்ட்ரிக் டிவைஸில் மெட்டல் பாடியின் ஸ்க்ரூவில் ஸ்க்ரூ செய்தவரெல்லாம் அந்த லீக்கேஜ் கரண்டோ, ஷார்ட் சர்க்கியூட் கரண்டோ, இண்டக்ஷனோ நேரடியாக இந்த எர்த் ஒயர் வழியாக பூமிக்கு சென்றடைந்துவிடும். நம்ம தொடும்போதே நம்மளை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, எர்த்து பண்ணுறது எர்த்துன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜென்ரல் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப், ஜென்ரல் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் எர்த்திங் இல்லை, என்னென்ன தேவை எர்த்திங் செய்வதற்கு, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவை? ஃபஸ்ட்டு வந்து எர்த்திங் செய்வதற்கு எர்த்து ராடு, எர்த்து ராடுன்னு சொல்லக்கூடிய ஜிஐ பைப்போ அல்லது காப்பர், காப்பரால் செய்யப்பட்ட பைப்போ, பிளேட்டு, காப்பர் பிளேட் பயன்படுத்துகிறாங்க, அது தேவைப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஜிஐ பைப்பை தான் எலக்ட்ரோன்னு சொல்கிறாங்க. ஜிஐ பைப்பை பூமிக்கடியில் பதிச்சு அதிலிருந்து போல்ட், ஜிஐ போல்ட்டு நட்டு அதிலிருந்து ஒரு காப்பர் கம்பியை சுற்றி டைட் பண்ணி அந்த காப்பர் கம்பியை நேரடியாக காப்பர் கம்பியாகவே கொண்டாடாமல் அந்த காப்பர் கம்பியை ஒரு ஜிஐ பைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த பைப்பை வந்து நம்ம இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய மீட்டர் பெட்டி, மீட்டர் போர்டு, அந்த போர்டில் அந்த வரக்கூடிய காப்பர் கம்பியை சேஃப்டியாக கொண்டு வந்து அதில் நட்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க, நட்டில் வந்து டைட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? அப்படி செய்கிறாங்க. அப்போ என்னென்ன தேவைப்படுது? எலக்ட்ரோடு சொல்லக்கூடிய ஜிஏ அல்லது காப்பர் பைப்பு, ஜிஐ வயரு, 8HWG பொருந்திய ஜிஐ வயரு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போல்ட்டு, நட்டு, இதெல்லாம் உபகரணங்கள் வந்து தேவைப்படுது. எர்த்திங் அண்ட் சாயில் ரெசிஸ்டிவிட்டி, எர்த்திங் அண்ட் சாயில் ரெசிஸ்டிவிட்டி, எர்த்தில் வரும்போது நார்மலாக எர்த் பண்ணுறோம், ஆனால் எர்த் பண்ணும்போது அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸ் தன்மை மாறுபடும். ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? சரிங்களா? இப்போ வந்து பூமியில் வந்து நார்மலான பூமி, பூமியில் வந்து களிமண் மண், களிமண் இருக்குது, செம்மண் இருக்குது, கரிசல் மண், வண்டல் மண், இந்த மாதிரி நிறைய மண் வகைகள் சொல்கிறாங்க. அந்த மண் வகைகளில் எந்த மண் வகையில் நம்ம எர்த் பண்ணாலும் கூட அதில் கெமிக்கல் தன்மை அதிகம் இல்லாதவாறும் அதே மாதிரி உப்புத்தன்மை அதிகம் இல்லாதவாறும் பார்த்துக்கணும். இது ரெண்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி, மண்ணோட ரெசிஸ்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும்.
ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா வரக்கூடிய அந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை அதை வந்து பூமிக்கு கொண்டு செல்லாது, பூமிக்கு கொண்டு செல்லாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கணும், லோவாக இருக்கலாம் மீடியமாக இருக்கலாம். ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா எர்த்து சரியாக ஒர்க் ஆகாது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த மண் சாயில வந்து செக் பண்ணி கெமிக்கல் உப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் அதுக்கு தகுந்தாற்போல் அந்த எர்த் செய்யக்கூடிய இடங்களில் 30 சென்டிமீட்டர் அதாவது ஒரு அடி ஆழத்திற்கு எர்த்ராடு உள்ள எர்த்ராடு இருக்குன்னா சுற்றியும் நல்லா 30 சென்டிமீட்டருக்கு ஒரு அடி அகலம், ஒரு அடி அகலத்துக்கும் ஒரு அடி ஆழத்துக்கும் நல்லா உள்ள அடுப்பு கறின்னு சொல்லக்கூடிய அந்த அடுப்பு கறியையும் கல்லுப்பையும் லேயர் லேயராக ஃபில் பண்ணி வச்சு அதில் வந்து நம்ம ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தண்ணியை நம்ம தெளித்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஈரத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ குறைஞ்சி நார்மலாக வாய்ப்பு. ஸோ சாயிலோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து அந்த எர்த்திங் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எர்த் எலக்ட்ரோடு ஏற்கனவே சொன்னேன், எர்த் எலக்ட்ரோட்னா என்ன, எர்த்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கேலனைஸ்டு அயன் சொல்லக்கூடிய அந்த ஜிஐ பைப், ஜிஐ பைப்னு சொல்லலாம். சில இடங்களில் காப்பர் பைப் யூஸ் பண்ணுறாங்க, அதை பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எர்த் எலக்ட்ரோடுன்றது அது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, ராடு, ராட் அண்ட் பைப், ராட் அண்ட் பைப் எலக்ட்ரோடு ரெண்டுமே ஒரே தான். ராட் அண்ட் பைப்னால ரெண்டு ஒன்று தான். ராடுன்றது பார்த்தீங்கன்னா அந்த துளை இல்லாமல் ராடுன்றது நடுவில் ஹோல்ஸ் இல்லாமல் டைரெக்டாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஜிஐ, கனமாக இருக்கக்கூடிய ஜிஐ பைப்பை சொல்கிறாங்க. பைப்புன்றது பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்கும், ராடுன்னு தெரியும் நடுவில் ஹோல்ஸ் வராமல் முழுமையான ஒரு ஜிஐ இரும்பு துண்டு மாதிரி ராடு மாதிரி வட்ட வடிவில் நீளமாக இருக்கும், அதை வந்து ராடு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜிஐ பைப்பு நல்லா திக்னஸான ஜிஐ பைப்பில் நடுவில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பைப்பை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் ஜிஐ பைப்பு பார்த்தீங்கன்னா 16 mm ஜிஐ பைப்பில் எவ்வளோ இருக்கணும், அந்த விட்டம் சுற்றளவு பைப்போட சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 16 mm விட்டம், டயாமீட்டர் வந்து 16 mm இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அடுத்து காப்பர் பைப்பாக இருந்தால் ஜிஐ பைப்பாக இருந்தால் 16 mm எடுத்துக்கணும், காப்பர் பைப்பாக இருந்தால் 12.5 mm 12.5 mm டயாமீட்டர் இருக்கிற மாதிரி அந்த பைப்போட அளவை எடுத்துக்கணும். அதாவது டயாமீட்டர் தான் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது என்னது டயாமீட்டர், மேற்பரப்பில் கூடிய டயாமீட்டர் தான் சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராடோ பைப்போ அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும், 2.5 மீட்டர், 2.5 மீட்ரு லென்த் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும், சரிங்களா. அடுத்து பிளேட் எலக்ட்ரோடு, பிளேட் எலக்ட்ரோடு முதல் பார்த்தது வந்து பைப்பு ராடு, அதாவது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ராடு பைப்பை பற்றி பார்த்தோம். பிளேட், பிளேட்ன்றது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கலாம் இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம். ஸோ பிளேட் எலக்ட்ரோடு பயன்படுத்துறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜிஐ ஸ்டீல், கேலனைஸ்டு அயன் அல்லது ஸ்டீல், முழுக்க முழுக்க ஸ்டீலாக செய்யப்பட்ட பிளேட் எடுத்துக்கலாம். அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா அதோட திக்னஸ், அந்த பிளேட்டோட திக்னஸ் எவ்வளோனா 6.30 திக்னஸ் வந்து 6.30 mm இருக்கிற மாதிரி திக்னஸ் உள்ள அந்த ஜிஐயோ அல்லது ஸ்டீல் பிளேட்டோ எடுத்துக்கலாம். அடுத்து காப்பர் பிளேட்டாக இருந்தால் சதுரமாக இருக்கக்கூடிய காப்பர் பிளேட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து அதோட திக்னஸ் வந்து 3.15 mm, எம்எம்னா ரொம்ப மெல்லிசாக இருக்கும் தெரியும் உங்களுக்கு, எம்எம்னா திக்னஸ் வந்து மீடியமாக இருக்கும். அப்போ 3.15 mm இருக்கிற மாதிரி திக்னஸ் இருக்கிற மாதிரி பிளேட்டை காப்பர் பிளேட்டை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பிளேட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அடுத்தது காப்பர் பிளேட் வந்து எந்த ஆழத்தில் இருக்கணும், பூமிக்கு மேலிருந்து காப்பர் பிளேட்டு எவ்வளோ ஆழத்தில் இருக்கணும்னா பூமிக்கு மேல்படுத்துலேருந்து 1.5 மீட்டருக்கு ஆழத்தில் இருக்கிற மாதிரி நம்ம மினிமம் 1.5 மீட்டர் மேக்ஸிமம் இருக்கலாம், மினிமம் 1.5 மீட்ரு ஆழத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பதிச்சு அந்த பிளேட் எடுத்திங் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு இல்லை 3 டைம் இருக்குது மெத்தட்ஸ் ஆஃப் எர்த்திங், மெத்தட்ஸ் ஆஃப் எர்த்திங்கில் பிளேட் எர்த்திங், பைப் எர்த்திங், ராட் எர்த்திங்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டில் வந்து பிளேட் எர்த்திங், பிளேட்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே சொல்லியிருக்கேன்,
இந்த பிளேட் தான் இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வகமாக இருக்குது, சதுரமாக இருக்குது பிளேட். ஆக்சுவலாக சதுரமாக இருக்கக்கூடிய பிளேட் தான் சரிங்களா. 60x60 இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சதுரமாக ரேஷியோ நீளமும் அந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா இதுவும் 60 சென்டிமீட்டர் இதுவும் 60 சென்டிமீட்டர் இது 60 சென்டிமீட்டர் இது 60 சென்டிமீட்டர் இந்த மாதிரி நல்லா சதுரமாக இருக்கிற மாதிரி ஒரு காப்பர் பிளேட்டை எடுத்துக்கிறோம். அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3.18 திக்னஸ் வந்து 3.18 mm இருக்கிற மாதிரி திக்னஸ் வந்து 3.18 mm இருக்கிற மாதிரி காப்பர் பிளேட்டை எடுத்துக்கிறோம். அது வந்து இந்த காப்பர் பிளேட் வந்து எங்கே இருக்குதுன்னா மினிமம் நான் எதுவும் சொன்னேன் மினிமம் 1.5 mm சொன்னேன். ஆனால் இங்கே பிளேட் எடுத்து பண்ணும் பொழுது அந்த கெப்பாசிட்டி அந்த மாதிரி 1.5 மீட்டருக்கு மினிமம் இருக்கலாம், 1.5 மீட்டருக்கு மேலே ஆழமாக போச்சுன்னா ரொம்ப நல்லா எர்த்து கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இது வந்து கிரவுண்ட் லெவல், எபோவ் கிரவுண்ட் லெவல், இது பிலோ கிரவுண்ட் லெவல். இந்த பகுதியிலிருந்து இங்கே வரையும் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் இது தர. இது வந்து கிரவுண்டுக்கு மேல் பக்கம், கிரவுண்டுக்கு கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் கீழே, 3 மீட்டருக்கு கீழே 60x60 சொல்லக்கூடிய அந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கக்கூடிய காப்பர் பிளேட்டு திக்னஸ் வந்து 3.18 mm எடுத்து வச்சுருக்காங்க. இதோட அந்த பதிக்கும் போது அது சுற்றியும் பார்த்தீங்கன்னா அகலமான குழியை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த குழியோட அகலம் பார்த்தீங்கன்னா 90 சென்டிமீட்டர், 90x90 சென்டிமீட்டர். அப்போ இந்த பிளேட்டை காட்டிலையும் சுற்றியும் 1.5 அடி 15 சென்டிமீட்டர்னா 1.5 அடி கேப், இங்கிட்ட 1.5 அடி கேப்பு, சுற்றியும் 1.5 அடி கேப் இருக்கிற மாதிரி முதல் வந்து பள்ளத்தை தோண்டிடுவாங்க. என்ன செய்வாங்கன்னா இது வந்து 1.5 அடி பள்ளம், 2.5 அடி பள்ளம், அதாவது 30 சென்டிமீட்டர்னா 1 அடி, 60 சென்டிமீட்டர்னா 2 அடி, அப்போ 3 சரிங்களா, 3 அடி 30 சென்டிமீட்டர்னா 1 அடி, 60 சென்டிமீட்டர்னா 2 அடி, 90 சென்டிமீட்டர்னா 3 அடி, 3 அடிக்கு 3 அடி, 3 அடி நீளம், 3 அடி உயரம். இந்த மாதிரி உயரமும் 3 அடி தானா உள்ள சுற்றுலகம் 3x3 இருக்கிற மாதிரி, 3x3 அடி சுற்றுலகம் இருக்கிற மாதிரி பள்ளத்தை ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. அதுக்குள்ளே காப்பர் கிடைக்கிறாங்க. ஆனால் இந்த 3 மீட்டர் ஏக்கர் பார்த்தீங்களா, மேலேருந்து 3 மீட்டரு, இங்கேருந்து 60 மொத்தம் என்ன இருக்கு, இங்கேருந்து 60 இது ஒரு 15 75 இது ஒரு 75 சென்டிமீட்டர், இது ஒரு 75 சென்டிமீட்டர், இது ஒரு 3 மீட்டர். 75 சென்டிமீட்டர்னா கிட்டத்தட்ட 2.5 அடி, அப்போ 3 மீட்டரு மேலேருந்து 3 மீட்டரு இங்கே வரையும் சரிங்களா. இந்த பிளேட்டோட டாப் வரையுமே இந்த டாப்ல வந்து எவ்வளோ கீழே போகணும்னா மொத்தத்துக்கு 3 மீட்டர் +2.5 அடி, 3 மீட்டர் +2.5 அடியா சரி, அந்தளவு சரிங்களா. இது வரைக்கும் பார்ப்போம். தேங்க்யூ தம்பி.